நெடுநிலவாடை பகுதி இரண்டு, வயலும் சோலையும். அகன்ற வயல்கள், அவற்றிற்கு போதுமான அளவு மழை பெய்திருக்கிறது. ஆகவே அங்கே நெல் செழித்து வளர்ந்திருந்தது. கதிர்கள் நன்று செழித்து முற்றின. அனைவரையும் வணங்குவது போல நின்றிருந்தன. இன்னொரு பக்கம் நன்றாக வளர்ந்த பெரிய பாக்கு மரம், அதன் கழுத்து பகுதி நீலமணி போல தெரிகிறது. அங்குள்ள மடல்களில் பாக்கு குலைகள், அவற்றில் இருக்கும் நீர் வற்றி போய் பச்சை காய் முற்றி இனிமையாகிறது. மலை உச்சியில் ஒரு அழகிய பெரிய சோலை. அங்கே ஏகப்பட்ட மலர்கள் பூத்திருந்தன. அவற்றின் நடுவே ஒரு குருத்த மரம். அதன் குருத்துக்களில் பெரிய மலைத்துளி இன்னும் சொட்டி கொண்டிருக்கிறது. சோ பகுதி இரண்டு இதோட முடியுது. சோ நெக்ஸ்ட் வந்து பகுதி மூன்று, ஊர். அது ஒரு செழிப்பான பழமையான ஊர். அங்கே உள்ள கட்டிடங்களில் மாடங்கள் உயரமாக திகழ்கின்றன. ஆறு கிடப்பது போல் அகலமாக நீளமான தெருக்கள். அங்கே மக்கள் சுற்றி திரிகிறார்கள். எப்படி திரிகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய தோள்கள் நன்று திரண்டு அழகோடு இருக்கின்றன. கழுத்தில் தலைமாலை அணிந்திருக்கிறார்கள். உடம்பில் தனி முறுக்கு, நல்ல வலிமை. குளிர் நேரம் என்பதால் அவர்கள் கல் அருந்துகிறார்கள். அதில் வண்டுகள் மொய்க்கின்றன. நிறைய குடித்த பிறகு அவர்களுக்கு தன்னிலை புரியவில்லை. மலை துளி மேலே விழுந்தாலும் பரவாயில்லை என்று வீதியில் நடக்கிறார்கள். இப்படி சுற்றி சுற்றி பகல் முடிந்து இரவு வந்துவிட்டது. ஆனாலும் அவர்கள் வீடு திரும்பவில்லை. உடலில் முன்னும் பின்னும் தொங்கும் ஆடையோடு எங்கெங்கோ திரிகிறார்கள். ஆண்கள் இப்படி, பெண்கள் அந்த ஊர் பெண்கள் தங்களுடைய இறுகிய முன்கையில் வெள்ளை நிற வளையல் அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மென்மையான மேனியின் தோல் மூங்கில் போல் தோன்றுகிறது. அவர்களுடைய பல் முத்து போல மின்னுகிறது. அவர்களுடைய செவிகளில் அழகான காதணிகள் தொங்குகின்றன. அவற்றிற்கு போட்டியாக அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சியாக திகழ்கின்றன. இந்த பெண்கள் ஒரு தட்டில் பிச்சி அரும்புகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். அவை மலர்ந்து மனம் வீச தொடங்கியவுடன் மாலை நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். உடனே அவர்கள் இரும்பு விளக்கில் ஒரு சிறிய திரியை இட்டு ஏற்றுகிறார்கள். தெய்வத்துக்கு நெல்லும் மலரும் தூவி தொழுகிறார்கள். மாலை பொழுதை கொண்டாடுகிறார்கள். அங்குள்ள வீடுகளில் வளரும் புறாக்கள் வெளியே சென்று இறைத்தட இயலாமல் தவிர்க்கின்றன. எந்நேரமும் மழை பெய்வதால் இரவு எது பகல் எது என்று அவற்றுக்கு புரியவில்லை. பலகை மீது ஒற்றை காலில் நிற்கின்றன. சிறிது நேரம் கழித்து கால் வலிக்கிறது. காலை மாற்றி கொண்டு நிற்கின்றன. அந்த ஊர் வீடுகள் எல்லாம் பெரியவை, காவல் நிறைந்தவை. அங்கே வேலை செய்கிறவர்கள் கொல்லி நிறத்தை உடைய வாசனையான கல்லின் நறுமணப் பொருட்களை அரைக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் வடநாட்டிலிருந்து வந்த வெள்ளை நிற கற்களில் சந்தன கட்டைகள் அரைக்கப்படாமல் கிடக்கின்றன. சந்தனம் மட்டுமா? பூக்களுக்கு இந்த குளிர்காலத்தில் மரியாதை இல்லை. பெண்கள் தங்களுடைய கூந்தலில் பூ மாலைகளை சூடுவதில்லை. அதற்காகவே பூவே அணியாமல் இருப்பது அழகாக இருக்காதே. சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில மலர்களை மட்டும் அவர்கள் சூடுகிறார்கள். விறகுகளை எரித்து அதில் அகில் அயிர் போன்றவற்றை போட்டு அதிலிருந்து வரும் நறுமண பூவில் கூந்தலை காய வைக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளில் அழகான விசிறிகள் உண்டு. கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய அற்புத படைப்புகள் அவை. ஆனால் மழை காலத்தில் அந்த விசிறிகளுக்கு என்ன தேவை? அவற்றை மடக்கி வளைந்த ஆணியில் தொங்க விடுகிறார்கள். அவற்றின் மீது சிலந்திகள் வெள்ளை நூலில் வலை பின்னியுள்ளன. அவர்களது வீடுகள் மிக உயரமானவை. வானத்தையே தொடும் அளவு உயர்ந்து நிற்கும் அந்த வீடுகளில் தென்றல் காற்று நேராக வரும் விதமான படுக்கை அறைகள் உண்டு. அவை இளமையின் காலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். இப்போது மழைக்காலம் அல்லவா? அந்த அறைகளுக்கோ அங்குள்ள பால்கனிகளுக்கோ அவர்கள் செல்வதில்லை. அவை நன்கு இறுக்கமாக பூட்டப்பட்டு கிடக்கின்றன. மழை இன்னும் சிறு தூரலாய் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே யாரும் குவிந்த வாயை கொண்ட குடத்திலிருந்து நீர் குடிப்பதில்லை. காரணம், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. அதற்கு பதிலாக அவர்கள் தூபத்தின் அருகே உலாவுகிறார்கள். அங்கேதான் கொஞ்சமாவது வெப்பம் உள்ளது. மழை நேரத்தில் வெளியே செல்ல இயலாது. கொஞ்சம் பாட்டாவது கேட்கலாமே, நாட்டியத்தை ரசிக்கலாமே. ஆடல் மகளிர் வருகிறார்கள். யாழை எடுத்து பொருத்தி வாசிக்கிறார்கள். அது குளிர்ச்சியினால் பிழையாக உடைக்கிறது. ஆகவே அந்த பெண்கள் தங்களுடைய திரண்ட மார்பகங்களில் அந்த யாழ் நரம்புகளை வைத்து சூடாக்குகிறார்கள். இதனால் நரம்புகள் சரியாகி இசை ஒழுங்காகிறது. இப்படி ஊரே ஒரு விதமாக குளிருக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது சிலர் மட்டும் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த சிலர்? காதலரை பிரிந்து வாழ்பவர்கள் தான். ஏற்கனவே பிரிவு துயரம், இப்போது மலை குளிர் பனிக்காற்று. அவர்கள் எப்படி தாங்குவார்கள்? சோ இதோட பகுதி மூன்று வந்து நிறைவடைகிறது. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பகுதி ஃபோர்த்து பாட்டை வந்து நம்ம பார்க்கலாம். சோ அண்டர் தென் பாய். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.